ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு என்ன நியூஸ்னா, வேலூரில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி திடீர்னு வகுப்பறையிலே மயங்கி விழுந்திருக்காங்க. மாணவி மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிற அந்த நேரத்தில் அவங்க திடீர்னு உயிரிழந்தும் போயிருக்காங்க. இதுக்கான காரணம் இதுவரையும் யாருக்குமே தெரியலை. போலீஸாரும் இப்போ தீவிரமாக விசாரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த சம்பவம் இப்போ அந்த பகுதியை ரொம்பவே பரபரப்புக்கு உள்ளாயிருக்கு. வேலூரை சேர்ந்தவர் தான் நந்தகுமார். இவரோட மகள் தான் நிவேதினி. இவங்களோட வயசு 14. நிவேதினி அந்த பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் வழக்கம் போன பள்ளிக்கு போன நிவேதினிக்கு திடீர்னு வகுப்பறையிலே மயங்கி விழுந்திருக்காங்க. அங்குள்ள மாணவர்கள் எல்லாம் பேருமே பதறி போய் நிவேதினிக்கு காக்கா வலிப்பு வந்திருக்கு அப்படின்னு நினச்சி மருத்துவமனையிலையும் சேர்த்துருக்காங்க. ஆனால் மருத்துவமனையிலையும் சிகிச்சை கொடுத்தும் எந்த விதமான பலனும் இல்லை. உடனே அந்த பெண்ணை எப்படியாவது காப்பாற்ற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல் சிகிச்சைக்காக வேலூர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. ஆனால் கொண்டு போகிற வழியிலே நிவேதினி உயிரிழந்துட்டாங்க. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து நிவேதினியோட இறப்பில் ஒரு சந்தேகம் இருக்கதா பெற்றோர்கள் புகார் கொடுத்துருக்காங்க. இதன் பேரில் போலீஸாரும் தீவிரமாக விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பெற்றோரை விசாரிக்கும் போது பெற்றோருக்கு பள்ளியிலிருந்து நிவேதினி மயக்கம் போட்டு விழுந்துட்டாகவும் அவங்களுக்கு காக்கா வலிப்பு வந்ததாகவும் ஃபோன் வந்ததாக சொல்லியிருக்காங்க. நிவேதினியோட பெற்றோர்கள் நேராக பள்ளிக்கு போன உடனே அவங்க மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கதாக சொல்லியிருக்காங்க. மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அங்கேருந்து தான் மேல் சிகிச்சைக்கு வேலூர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. ஆனால் போகிற வழியிலே இறந்ததுனால ரொம்பவே சந்தேகிச்சிருக்காங்க. நிவேதினிக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தா அடிக்கடி காக்கா வலிப்பு வந்து அவங்க மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கதாக தெரிய வந்திருக்கு. இதன் பேரில் நிவேதினியோட உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இப்போ சோதனை செய்யப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. இப்போ போலீஸாரும் இது குறித்து ரொம்பவே தீவிரமாகவும் விசாரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியை பெரும் பரபரப்புக்கு உள்ளாக்கியிருக்கு. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.